சில பெற்றோர்லாம் பதைப்பாங்க பாருங்க, அப்படியே பதைப்பாங்க. ஐயோ என் புள்ள, என் புள்ள, என் புள்ள, என் புள்ள. நான் என்னன்னோ பண்ணுறேங்க, டாக்டர் கிட்ட பார்த்துட்டேன், எல்லாம் நார்மல். எல்லாம் நார்மலாக தான் இருக்கும். ஏன் அந்த டாக்டர் கிட்ட போனால் வேலைக்கு ஆகாது, இங்கே வரணும் இந்த டாக்டர் கிட்ட. அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆலோசனை என்ன, உன் பிள்ளை நல்லா ஆகணும்னா நீங்கள் ரெண்டு பேரும் முட்டி போட்டு ஜோம் பண்ணு, அப்போ தான் பிள்ளைக்கு விடுதலை. ஸ்தோத்திரம். அப்போ பிள்ளைகளை வைத்து தேவன் பெற்றோர்களை உருவாக்குகிறார். என் பிள்ளை ஒரே பிரச்சனையா, என் பிள்ளைக்கு ஒரே பயங்கர போராட்டம் அப்படின்னா பிரச்சனை பிள்ளையின் மேல அல்ல, பிரச்சனை உங்ககிட்ட தான் இருக்குது. உள்ளில் இருக்கிற களிம்பு நீங்க வேண்டும். அப்படி நீங்க பொழுது அங்க பிள்ளைக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் சுத்தமாயிரும். அல்லேலூயா. ஒரு அம்மா இயேசுகிட்ட வருது, இயேசுவே என் மகளுக்கு மனம் இறங்கும், அவ பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். ஆண்டவர் கண்டுகாமலே போயிட்டு இருக்கிறாரு, பின்னாடியே துரத்திட்டு போறா. ஐயா இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா. அவர் கண்டுக்கவே இல்லை. கடம்மா இயேசப்ப கண்டுக்கவே இல்லை, பின்னாடி போயிட்டே இருக்குது. இந்த அம்மாவுடைய தொல்லை தாங்க முடியாம கூட இருக்கிற சீஷர்கள் சொல்றாங்க, ஐயா அந்த பொம்பளை தயவுசெய்து அனுப்பிவிடுங்க, போட்டோம் தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் பிள்ளைகளுக்கு தான் வந்தேன் தவிர, இஸ்ரவேலின் வீட்டாருக்கு தான் வந்தவன் தவிர, இந்த மாதிரி இந்த நாய்களுக்கெல்லாம் நான் வரலைங்கிறாரு. ஷூயோ, இதுக்கு மேலே அவமானம் தேவையா? அப்போ அந்த அம்மா மறுபடியும் அவட்ட வந்து சொல்லுது, தயவுசெய்து என் பிள்ளையை குணமாக்கும், தயவுசெய்து என் பிள்ளையை குணமாக்கும். அப்பம் பிள்ளைகளுக்கு தானே தவிர நாய்க்குட்டிகளுக்கு கிடையாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறா, மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் சாப்பிடுமே ஆண்டவரே. ஓ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் அவ்வளவு பொறுமையாக இருந்தார்? அவள் புடமிடப்படுகின்றாள் அங்கே. அவருடைய வாழ்க்கையிலே ஒரே ஒன்று தான், என் பிள்ளை என் மகள் சுகமாக வேண்டும், என் மகள் சுகமாக வேண்டும். ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்னுடைய மகள் சுகமாக வேண்டும், அதுதான் தேவனுடைய வாஞ்சையாய் காணப்படுகிறது. அப்போ கவனிக்கணும், நீங்க என்ன கவனிக்கணும், இவளுடைய வாழ்க்கையில் புடமிடுதல் உண்டாகும்படியாக ஆண்டவர் அவருடைய மகளுக்கு வேதனையை கொடுத்தார். தன்னுடைய பிள்ளைக்காக அவள் எந்த அளவுக்கும் இறங்கி செல்வதற்கு ஆயத்தமாக இருந்தாள். இயேசு கிறிஸ்து எவ்வளவாய் சொன்னால், ஆண்டவர் அவளை எவ்வளவாய் டீக்ரேட் பண்ணாலும் அதற்கு கீழேயும் தன்னை இறக்கி தன்னை தாழ்த்தின படியினாலே அவருடைய பிள்ளைக்கு அன்றைக்கு சுகம் உண்டாயிற்று. பிசாசு விலகி ஓடினது. நான் யாரு, நான் பெரிய ஆளு, நான் படித்தவன், என் அந்தஸ்து என்ன, என்னுடைய உயர்வு என்ன, ஏன் நான் எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறேன், நான் எவ்வளோ பெரிய படிப்பில் இருக்கின்றேன் அப்படிங்கிறதான ஒரு பெரிய மமதை, ஒரு பெரிய மேட்டிமை நமக்குள் இருக்கும்னா ஒன்றை மாத்திரம் இன்றைக்கு நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், கருவாட்டுக்கு இருக்கிறதான மதிப்பு கூட நமக்கு கிடையாது. போச்சுன்னா கருவாட்டை கூட வாங்குறான் செத்து போன பிறகு, அது ஒரு கிலோ கூடு, ஒரு கிலோ கருவாடு எவ்வளோவா எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியல. கருவாட்டு கூட ரேட்டு வச்சு வாங்குறானுங்க, ஆனால் நமக்கு அந்த மதிப்பு கூட கிடையாதுங்க. யோ, முதல்ல தூக்கி வாங்குறான். என்ன தான் படிப்பு படித்தாலும், என்ன தான் பணம் சம்பாதிச்சாலும், என்ன தான் மாடி மாடியாக வீடு கட்டினாலும், போச்சுன்னா போச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதோடு கூட திரும்பி கூட பார்க்காம போயிட்டு இருக்கிறானுங்க. இந்த உலகத்தில் நமக்கு மேட்டிமை அந்த பெருமை இவைகள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது, அவைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது, அவைகள் நம்மோடு கூட ஒட்டி கொண்டிருக்க முடியாது. அவைகள் இந்த உலகத்துக்குரியதான மக்களுக்குரியது, ரட்சிக்கப்படாத மக்களுக்குரியது, அவைகள் களிம்புகள் நம்முடைய வாழ்க்கையிலே. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். God is opposing those people who are proud. என் அழகு என்ன, என் படிப்பு என்ன, என் பணம் என்ன, என் அந்தஸ்து என்ன, என் ஜாதி என்ன, ஆண்டவர் சொல்கிறாரு, நான்சென்ஸ் தியார், அவைகள்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்மை ஆண்டவர் புடம்பிடும்படியாய் நினைக்கின்றார். ஆண்டவர் நம்மை புடம்பிடுவதற்கான காரணம்
இன்னொரு மிக முக்கியமான விஷயம், தேவன் நம்மை புடம்பிடும் பொழுது ஆண்டவர் நம்மை ஒரு உயர்ந்த சிங்காசனத்தில் அமர வைக்கப் போகிறார் என்பதை நிச்சயமாகவே அறிந்திருக்க வேண்டும். There is a promotion coming from the Lord. தேவனால் வருகிறதான உயர்வு நமக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் நிச்சயமாகவே அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம், ஒருவேளை நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்ட வருத்தம், என் வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்ட ஒரு வேதனை, என் வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்டதான ஒரு பிரிவு, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான சுகமான காரியங்கள் ஏன் நடந்தது என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லட்டும், என் ஆண்டவர் புடமிடுகிறார். உங்களை புடமிட்ட பிறகு ஆண்டவர் ஒரு உயரமான நிலைமையிலே, உன்னத நிலைமையிலே உங்களை கொண்டு போய் உட்கார வைக்க தேவன் வாஞ்சி உள்ளவராக இருக்கின்றார். God knows your future, therefore he is planning your present. உங்களுடைய எதிர்காலம் தேவனுக்கு தெரியும், ஆகினாலே நிகழ்காலத்தை என் ஆண்டவர் அவர் பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். உங்கள் நிகழ்காலம் எல்லாம் இப்படி இருப்பதற்கான காரணம் என்னவென்றால், உங்களுக்கு ஒரு மகிமையான எதிர்காலம் இருக்கிறது என்பதுதான் அர்த்தமாய் காணப்படுகிறது. யோசேப்பை அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே அவன் கொண்டு போகப்பட்டான். அவன் அங்கே வைக்கப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். அந்த எகிப்திலே அவன் உயர்த்தப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். இப்பொழுது இஸ்ரவேலிலே பஞ்சம், உலகமெங்கும் பஞ்சம், ஜனங்கள் எல்லாருக்கும் ஒரு செய்தி வந்தது. எகிப்திலே என்ன இருக்கிறது? ஆகாரம் இருக்கிறது, ஆகாரம் இருக்கிறது. பார்வோன் சொப்பனம் கண்டது போலவே 7 ஆண்டுகள் மகா செழிப்பான ஆண்டுகளாய் காணப்பட்டது. ஏராளமான விளைச்சல்கள், அவர்கள் சாப்பிட்டு அவர்கள் எவ்வளோ காரியங்களை செய்ய முடியுமோ எல்லாவற்றை காட்டிலும் ஏராளமாக விளைந்தது. அவர்கள் சேமிப்பு கிடங்குகள் எல்லாவற்றையும் அவர்கள் கட்டி அவைகளை நிரப்புகிறார்கள் நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. அது வரைக்கும் இல்லாத அளவிலே ஒரு பயங்கரமான நிறைவு அவர்களுக்கு காணப்பட்டது. அதை தொடர்ந்து பார்வோன் கண்ட சொப்னத்தின் படியே 7 ஆண்டுகள் மகா வறட்சி, பஞ்சம் உண்டாயிற்று. உலகத்தில் எல்லா மக்களும் எகிப்திற்கு சாப்பாடு வாங்குவதற்காக வருகிறார்கள். அப்படி சாப்பாடு வாங்க வருகிறதான மக்களிலே ஒரு கூட்டமும் வருகிறது. 10 பேர் கொண்ட கூட்டம். யார் அது? யாக்கோபின் பிள்ளைகளும் வருகின்றார்கள். அவர்களும் எகிப்துக்கு வருகிறார்கள். அவர்கள் அங்கே இஸ்ரேலிலிருந்து புறப்பட்டு அவர்கள் எகிப்துக்கு வந்து சேருகிறார்கள். சேர்ந்த பொழுது நீங்கள் யார் என்று சொல்லி எல்லாம் கேட்ட பிறகு அந்த யோசேப்பு அவர்களை அடையாளம் கண்டுகொள்கிறான். அவர்களை துருவி 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 விசாரிக்கிறான், மறுபடியும் விசாரிக்கிறான். வேறு யாரையுமே அவன் அப்படி விசாரித்தது போல தெரியல. ஏன்னா அவனுக்கு இருக்கிற வேலையில் எல்லாருமே இப்படி விசாரிச்சிருந்ததுனா வேலைக்காகுமா? வேலைக்காகாது. யாருமே அவன் விசாரிக்கவில்லை. ஒரே ஒரு இந்த மக்களை மட்டும் அவன் மறுபடியும் விசாரிக்கிறான். அப்பா இருக்கிறாங்களா? உனக்கு எத்தனை பிள்ளைங்க? உங்களுக்கு அம்மா இருக்கிறாங்களா? கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? எத்தனை பேர் இருக்கிறான்? எத்தனை பேர் செத்தான்? இவனா நான் எல்லாத்தையுமே கேட்டுட்ருக்கிறான். இப்படி எல்லாம் கேட்கறதுக்கான காரணம், இப்படி பல கேள்விகள் கேட்கறதுக்கான காரணம், டு டெஸ்ட் அவர் கேரக்டர், நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக. யோசேப்பு அவர்களுக்கு பல கேள்விகளை அவர்களோடு கூட கேட்கிறான். அப்போ அவர்களை கேட்டுவிட்டு அவர்கள் என்ன செய்கின்றான்? அவர்கள் எல்லாரும் அனுப்பிவிடுகின்றான். அவன் சொல்கிறான், அடுத்த முறை செகண்ட் டைம் நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு சாப்பாடு வேண்டும் என்றால் நீங்கள் 10 பேர் வந்தால் சாப்பாடு கிடைக்காது. இன்னொரு பிரதர் எங்கே விட்டுட்டு வந்திருக்கிறீங்க? அப்பா கிட்ட விட்டுட்டு வந்திருக்கிறீங்களே, அவனையும் நீங்கள் அழைத்து கொண்டு வந்தால்தான் உங்களுக்கு ஆகாரம் கொடுக்கப்படும். யார் அவன்? பென்யமீன் என்கின்றதானவன். பென் யமீன் அப்படின்னா யம் என்றால் ஹேண்ட், யமீன் ரைட் ஹேண்ட். பென் என்றால் சன் என்ற அர்த்தம். த சன் ஆஃப் மை ரைட் ஹேண்ட், என்னுடைய வலது கையின் மகன் என்றதான அர்த்தம். பென்யமீன் என்றதான பெயருக்கு அர்த்தம். பென் என்றால் மகன், யாமீன் என்றால் ரைட் ஹேண்ட், வலது கையின் மகன். த சன் ஆஃப் மை ரைட் ஹேண்ட் என்கின்றதான பெயரை உடையதான ஒரு பிள்ளையாக அவன் காணப்படுகின்றான். அப்பொழுது அப்போ அவன் சொல்கிறான், யோசேப்பு சொல்கிறான், அவனை நீங்கள் அழைத்து கொண்டு வந்தால்தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சாப்பாடு கிடைக்கும். உங்களுக்கு ஆகாரம் கொடுத்து அனுப்புவேன் என்று சொல்லி அனுப்பிவிடுகின்றான். இப்போ இந்த பசங்கள்லாம் போகிறானுங்க, வீட்டுக்கு போனானுங்க, சாப்பாடெலாம் மூட்டையெல்லாம் கட்டிட்டு போகிறானுங்க. வீட்டில் போயிட்டு சாப்பிட்றானுங்க, பெசாமல் இருக்கிறானுங்க. அப்பா கிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறானுங்க. எல்லாம் வீட்டில் அப்படியே பேசாமல் மௌனமாக இருந்துட்டு சாப்பாடெல்லாம் தீர்ந்து போச்சு. சாப்பாடு இல்லை ஆனாலும் பேசாமல் இருக்கிறானுங்க, ஒன்றும் பேச மாட்டேங்கிறானுங்க. அப்போ யாக்கோபே கூப்பிட்றாரு, டேய் சாப்பாடெல்லாம் ஆயிடுச்சு,
ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க, மறுபடியும் எகிப்துக்கு போகணும் அல்லவா, போய் சாப்பாடு கொண்டு வரணும் அல்லவா அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க சொல்றாங்க, போனோம் ஆனா போக முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னா, அங்க ஒரு கிலாடி ஒருத்தர் இருக்கிறான், அவன் எங்களை கேள்வி மேல கேள்வி கேட்டு எங்களை ஒரு நாசம் பண்ணிட்டான். இப்போ அடுத்த முறை நாங்கள் வந்து சாப்பாடு வாங்கிட்டு வரணும்னா அவன் சொல்லியிருக்கிறான், எங்கள் தம்பியையும் கூட்டு வந்தால் தான் சாப்பாடு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறான். டே யாரா அவன், எப்படிப்பட்டவன்டா அவன், அவனுக்கு எப்படிறா நம்ம உங்களுக்கு தம்பி இருக்குன்னு தெரியும், அதெல்லாம் நீங்கள் ஏண்டா சொன்னீங்க அப்படின்னு அவங்க அப்பா கேட்க சொல்கிறாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது, அவன் அப்படி கேள்வி கேட்குறான், எங்களை அப்படி கேள்வி கேட்டான், ஏராளமான கேள்விகளை கேட்டான், துருவி துருவி கேட்டு எங்களுக்கு தம்பி இருக்கிறான், எங்களுக்கு அப்பா இருக்கிறான்லாம் கண்டுபிடிச்சிட்டான். அவன் சொல்லிட்டான், தம்பியை கூட்டிட்டு வந்தாதான் உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பேன், இல்லைனா தேசத்தை நீ வேவு பார்க்க வந்திருக்கிறவன் அப்படின்னு உங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவேன் சொல்லிட்டான். எங்களுக்கு போகிறதுக்கே பயமாக இருக்குதுங்க அப்பா. அவங்க அப்பா சொல்கிறார், எப்படிறாடே அப்போ சாப்பிடாமல் இருந்தால் எப்படி நம்ம உயிரோடு இருப்பது அப்படின்னா, சாப்பாடு வேணுமா அப்படின்னு அப்பா கிட்ட கேள்வி கேட்குறாங்க, சாப்பாடு வேணுமா, ஆமாம் சாப்பாடு வேணும், அப்போ நான் தம்பி அனுப்பு அப்படின்னா அவர் சொல்கிறார், டே ஏற்கனவே கொண்டு போய் ஒரு பிள்ளைய சாவடிச்சிட்டிங்கடா, என் பிள்ளை ஏற்கனவே ஒருத்தன் செத்து போயிட்டா, இப்போ இருக்கிறது ஒரே பிள்ளை, ஒரு பிள்ளையா, ஏற்கனவே பத்து பிள்ளைங்க இருக்குது, ஆனால் அவரிங்கிறாரு இருக்கிறது ஒரே பிள்ளை, ஏன்னா இந்த ரெண்டு பிள்ளைங்க மட்டும் தான் அவருக்கு வந்து அவரை பொறுத்த வரைக்கும் கணக்கு. யாக்கோவை பொறுத்த வரைக்கும் எத்தனை பிள்ளைங்க தான் அவருக்கு, ரெண்டு பிள்ளைங்க தான் கணக்கு அவருக்கு, ஏன்னா அவர் ரொம்ப நேசித்த மனைவினிட்ட போகிற பிறந்த பிள்ளை. பத்து பிள்ளைங்க பிறந்துச்சு, அதெல்லாம் கணக்கே வச்சுக்கல, அவர் பிறந்துச்சு இருக்கட்டும் பரவாயில்ல, ஆனால் எனக்கு நான் சொல்கிற பிள்ளை ரெண்டு பிள்ளை தான், யோசேப்பும் பென்யமீனும், நான் நேசித்த ராகேல் இடத்தில் பிறந்த பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகள், அந்த பிள்ளைகளில் அந்த ரெண்டு பிள்ளை தான் கணக்கு வச்சிருக்கிறான், எனக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை, ஏற்கனவே ஒருத்தர் செத்து போயிட்டான், மறுபடியும் இவனையும் நீங்கள் சாகடிக்க கொண்டு போகிறீர்களா அப்படின்னு கேட்டப்போ, சரி நைனா அப்போ என் பையன் இங்கே இருக்கட்டும், நாங்களும் இங்கே இருக்கிறோம், நம்ம இப்படியே சாகாமலே செத்து போயிடலாம், எல்லாம் பெஞ்சமினோடு கூட சேர்ந்து நம்ம எல்லாம் செத்து போயிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே வேறு வழி இல்லாமல், சரிடா டேய் இப்படி ஆகிலும் இவனை பத்திரமா கூப்பிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லும்பொழுது ரூபன் வரான், முன்னாடி வந்து சொல்கிறான், அப்பா நான் இந்த பிள்ளைக்கு உத்தரவாதம், இந்த பிள்ளையை இந்த பென்யமீனை நான் பத்திரமா கொண்டு வரல, இவனுக்கு பதிலாக என் ரெண்டு பிள்ளைகளை நான் என்ன பண்ணுறேன், ஈடாகி கொடுக்கின்றேன், என் பசங்க ரெண்டு பசங்க அந்த பசங்களுக்கு ஈடாகி நான் இவனை ஒப்பு கொடுக்குறேன் என்று சொல்லி அவன் சொல்கிறான், ரூபன் சொல்கிறான். ஆனால் யூதா வரான், யூதா வந்து அடுத்தது சொல்கிறான், அப்பா இந்த பையனுக்கு நான் ஜாப்தாரி, ஐஎம் கேரண்டி, இந்த பையனை நான் மறுபடியும் உங்களிடத்தில் கொண்டு வரலன்னா நான் என்னையே கொடுக்குறேன், என் உயிரையே கொடுக்குறேன், இந்த பையனுக்கு நான் என் உயிரை அர்ப்பணமாய் வைக்கிறேன். இது தாங்க மற்ற தெய்வத்திற்கும் இயேசுவுக்கும் இருக்கிற வித்தியாசம். ரூபன் எ கார்னல் மேன், மாம்சமான ஒரு மனுஷன், மாம்சிகமான மனசு உடையவன் ரூபன், இஸ் எ கார்னல் மேன். அவன் சொல்றான், உன் பிள்ளைக்கு ஈடாக என் பிள்ளைய கொடுக்குறேன். ஆனால் யூதா சொல்றான், இந்த பிள்ளைக்கு நான் என் உயிரையே பலியாக வைத்து போகிறேன். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்றாரு, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் என் ஜீவனையே கொடுக்குறேன். அல்லேலூயா. பிதாவிடத்தில் பார்த்தா தான் சொல்கிறார் அவர், அப்போ தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்காக எனக்காக ஜீவனை, தன்னுடைய சொந்த ஜீவனை அவராகவே தன்னை ஒப்பு கொடுத்ததான தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். இன்றைக்கு நாம் ஏன் இயேசு தெய்வத்தை நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும், நீங்களும் நானும் ஏன் இயேசுவின் பிள்ளைகளாய் வாழ வேண்டும், இயேசு கிறிஸ்துவை நாம் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நமக்கு தான் ஏராளமான சாய்ஸ் இருக்கிறது, கோடிக்கணக்கான தேவர்கள் இருக்கும் பொழுது இயேசுவின் பிள்ளைகளாய் நாம் வாழ்வதற்கான காரணம் என்ன பிரதர் சிஸ்டர், காரணம் என்ன? எஸ், அல்லேலூயா. வேறு எந்த தெய்வமும்
உங்களுக்காக எனக்காக ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தலைங்க, ஆனால் உங்களுக்காக எனக்காக தம்முடைய முழு சரீரத்தின் அனைத்து இரத்தத்தையும் கொட்டுண்டவராய் தம்முடைய ஜீவனையே கொடுத்த ஒரே ஒரு அன்புள்ள தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் தம்முடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தார். ஆகினால் தான் நான் இயேசப்ப பிள்ளையாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். உங்களை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் நான் இயேசுவின் பிள்ளையாய் வாழ்வதற்கான காரணம் அவர் எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். தம்முடைய ரத்தத்தை எல்லாம் எனக்காக சிந்தினார். ஆனால் தன்னையே வாய்த்து கொண்ட ஒரு அன்பு தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், தாம் சொன்னபடியே மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தார், இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீ எனக்காக வீடு கட்டு அப்படின்னு அவர் கேட்கல, அவர் நமக்காக வீடு கட்டிட்டு இருக்கிறார். பரலோக ராஜ்யத்தில் அவர் சொல்றாரு, உனக்காக நான் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், ஆயத்தம் பண்ணின பிறகு நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீயும் இருக்கும்படி நான் வந்து உன்னை எடுத்து சேர்த்துக் கொள்வேன் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். அல்லேலூயா. எவ்வளவு அன்புள்ள தெய்வம் அவர், எவ்வளவு அன்புள்ள தெய்வம் அவர். தாவீது தேவனுக்காக ஒரு வீட்டை கட்டும்படியாக நினைத்தார். அவருக்கு ஒரு வீட்டை கட்ட போகிறேன், நான் கேதுர் மரத்தினால் செய்யப்பட்ட நல்ல ஒரு மாளிகையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியோ கூடாரங்களில் இருக்கிறது, ஆகினாலே அது தேவனுடைய பெட்டி கூடாரத்தில் இருக்கக்கூடாது, ஆண்டவருக்கு ஒரு நல்ல ஆலயத்தை நான் கட்ட போகிறேன், நல்ல ஒரு வீட்டை கத்தருக்குன்னு கட்ட போகிறேன் அப்படின்னு மனசில் அவன் தீர்மானம் பண்ணான். கத்தர் அவனை பார்த்து சொல்கிறான், தாவீதே நீ எனக்கு வீடை கட்ட நினைச்ச, நான் உனக்கு வீட்டை கட்டுறோம்ப்பான்னு ஆண்டவர் சொன்னார். நான் உன்னுடைய வீட்டை கட்டவன் ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் தாவீதுக்கு வீட்டை கட்டினார். ஆண்டவர் கட்டினார் தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் தாவீதுக்கு வீட்டை கட்டினார். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், நம்ம என்ன வீடு கட்டினார்? அவர் வீட்டை கட்டினார்னோடனே கிரானைட் போட்டு மார்பிள்லாம் போட்டு செவரெல்லாம் டைல்ஸாக ஒட்டி இல்லை கோல்டுலேயே எல்லாத்தையும் செஞ்சு ஒரு எப்படி ஒரு அஞ்சு அடுக்கு மாடி கட்டியிருப்பார் ஆண்டவர் அவனுக்கு. ஒரு 2 ஏக்கர் லேண்டில் வந்து அவர் பெரிய பங்களா கட்டியிருப்பார் அப்படின்னு மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, ஆண்டவர் அவனுக்கு என்ன தெரியுமா வீட்டை கட்டினார். ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த இஸ்ரவேல் இருக்கிறதான சிங்காசனத்தில் உன்னுடைய வயிற்றிலிருந்து பிறந்த பிள்ளைகள் தான் வந்து ராஜாக்களாக இருப்பாங்களே தவிர, உன்னுடைய கர்ப்ப பிறப்புகள் தான் ராஜாக்களாக இருப்பார்கள், உன்னுடைய குடும்பத்தை தவிர வேறு எவனோ இந்த சிங்காசனத்தில் ராஜாவாக இருக்க மாட்டான்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அப்படி ஒரு வீட்டை கட்டினார். சிங்காசனத்தில் உட்கார்றது என்னையா பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? அவன் குடும்பத்தான் எப்போவுமே ராயல் ஃபேமிலியாக இருக்கும். ராயல் ஃபேமிலினா யாருடைய வீடு மட்டும்? யாருடைய வீடு மட்டும்தான்? தாவீதினுடைய வீடு மட்டும்தான். தாவீதினுடைய வயிற்றில் பிறந்த பிள்ளைங்க தான், பையன் பேரன், அப்புறம் பேரனுக்கு புள்ள, அப்புறம் அந்த பிள்ளைக்கு புள்ள, அந்த பிள்ளைக்கு புள்ள, அந்த பிள்ளைக்கு புள்ள, இப்படி வம்சம் வம்சம் வம்சமாக அவனுடைய குடும்பத்தார் தான் வந்து அந்த தேசத்தில் வந்து ராஜாக்களாக இருப்பார்கள். ராஜா எப்படிப்பட்ட வீட்டில் இருப்பாங்க? எப்பவுமே அரண்மனையில் தான் வாழ்வாங்க. அரண்மனை சாப்பாடு தான், அரண்மனை வண்டி தான், அவங்க தான் தேசத்தில் இன்ஃப்ளூயன்ஸ், அவங்களுக்கு தான் அவங்க கையெழுத்து போட்டதா எல்லாமே. மக்கள் எல்லாரும் ராஜாவுடைய சப்ஜெக்ட்ஸ், ராஜாவுக்கு அடிமை. இந்த குடும்பத்துக்கு கீழ்பட்டவர்கள் தான் தேசத்திலிருந்த மற்ற எல்லாருமே. இப்படி ஒரு வீட்டை யாராவது கட்ட முடியுமா? இப்படி ஒரு வீட்டை கட்ட முடியுமா? தேவனுக்குன்னு ஒரு வீட்டை கட்ட நினைச்ச அவன் கத்தர் அவனுக்கு ஒரு வீட்டை கட்டினார். எந்த அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தி வச்சாரு பாருங்க. அவர் அவன் குடும்பத்தார் ஃபைலில் கையெழுத்து போட்டால் தான் தேசத்தில் எந்த ஒரு வேலையும் நடக்கும். குடும்பத்தை ஆண்டவர் அப்படி உயர்த்தினார். நம்முடைய தேவன் நமக்காக வீடை கட்டுறவர், நமக்காக காரியங்களை செய்கிறவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அப்படிப்பட்டதான காரியங்களை ஆண்டவர் செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ பாருங்க, இந்த யூதா இப்போ இங்கே வருகிறான். இப்போ பெஞ்சமினை கூட்டிட்டு வந்துட்டாங்க. இங்கே இப்போது யோசேப்புக்கு முன்பாக நிற்கின்றார்கள். அப்பொழுது யோசேப்பு பெஞ்சமினை பார்த்துட்டான். பார்த்த உடனே அவனுடைய மனசெல்லாம், அவனுக்கு வயிறெல்லாம் கலக்குது. யாரை பார்த்த உடனே? த தம்பியை பார்த்த உடனே, தான் கூட பிறந்த தன்னுடைய தம்பியை பார்த்த உடனே, எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய தம்பியின் முகத்தை அவன் பார்க்கின்றான். தம்பியை பார்த்த உடனே பாசம், அப்படியே அவனுக்கு அன்பு, அவனுக்கு ஒன்றும் முடியல. ஆனால் இப்போ என்னவா இருக்கிறான்? அவன் தலைவராக இருக்கிறாரு, ஒரு பெரிய போஸ்டில் இருக்கிறாரு. இப்போ சும்மா சாதாரணமாக என்ன செய்ய முடியாது? டக்குன்னு போயிட்டு கையை கொடுத்துட்டு பல்ல காட்டிட்டு இருக்க முடியாது. ஆகினாலும் அவர் பாட்டுக்கு அந்த கெத்தில் நிற்கிறார். அப்படியே நின்றுக்கிட்டு சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எபிரேய பாஷையில் கூட பேசலை, எகிப்திய பாஷையில் பேசுகிறாரு. அதை ஒருத்தன் டிரான்ஸ்லேட் பண்ணுறான். அவனுங்கெல்லாம் கேட்டு போயிட்டு வரங்கோ சாமி அப்படின்ட்டு காலிலே விழுந்து, யோசேப்பின் காலில் விழுந்து கும்பிட்டு எந்திரிச்சு போகிறானுங்க. அவனுங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து கோணிப்பையில் சாப்பாடு போட்டு
கழுதை மேலே ஏற்றி அதை அனுப்புகிறாங்க. போய்கிட்டே இருக்கிறானுங்க. அடையப்பா நல்ல வேலை நம்மளை என்ன பண்ணிட்டாங்க அந்த மனுஷன் அந்த கில்லாடி பையன் நம்மளை அனுப்பிட்டானப்பா, நம்ம எப்படியோ தப்பிச்சுட்டானா சாமி, எப்பா பத்திரமா போய் வீட்டை போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே பேசிட்டு போயிட்டே இருக்கிறானுங்க. திடீர்னு பார்த்தா பின்னாடி குதிரைகள்லாம் வருது. கடகட 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 கடை கத்துறானுங்க, டேய் நில்லுகுடா, எல்லாரும் திருட்டு பசங்களா, நில்லுகுடா திருட்டு பசங்களா அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு ஒருத்தவத்தை பார்த்துனேன், நம்மளையா நம்மையா சொல்கிறானுங்க, நம்மளா திருட்டு பசங்க, நம்ம ஒன்றுமே திருடலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒருத்தனை பார்த்து ஒருத்தனை கேள்வி கேட்டுட்ருக்க அவனுக்கு வந்து சுற்றிக்கிட்டானுங்க. உங்களுக்கெல்லாம் எவ்வளோ தைரியம் இருக்கும். பார்வோன் உங்களுக்காக எங்களுடைய தலைவர் உங்களுக்காக யோசை பற்றி சொல்கிறாங்க, எவ்வளோ உங்களுக்கு இறக்கம் பாராட்டி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சாப்பாடுலாம் கொடுத்து அனுப்புகிறாரு, அரண்மனையிலிருந்து திருட்டு வரீங்க, எப்படிப்பட்டதான தைரியம் உங்களுக்கு அப்படின்னாலாம் அவங்களை கேட்க இவனுக்கு சொல்கிறானுங்க, நாங்கள் எங்கேயா திருண்டோம், நாங்கள்லாம் நல்ல பசங்கப்பா, எங்கள் அப்பா அம்மாவுக்கு நாங்கள் நல்ல பிள்ளைகளாக பிறந்தவங்க, நாங்கள் அப்படியெல்லாம் செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்கிறானுங்க, நீங்களாம் பேசாதீங்க, நாங்கள் உங்களை செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கோணி பையெல்லாம் போட்டு செக் பண்ணா என்ன மாட்டுது, வெள்ளி பாத்திரம், அதுவும் யோசேப்பு குடிக்கிறதான வெள்ளி பாத்திரம், வெள்ளி பாத்திரம் மாட்டுது, அதுவும் யாருடைய சாக்கு பையில மாட்டுது, பெஞ்சமின் சாக்கு பையில மாட்டுது. வேற அவன் கையில மாட்டிருந்தாலும் பரவாயில்ல, அவன் போயிருப்பான். அவங்க சொல்றாங்க, எவன் சாக்குல யாருடைய பாக்கெட்ல இந்த பாத்திரம் இருக்கிறதோ அவன் வந்து கடைசி வரைக்கும் எங்க தலைவனுக்கு அடிமை, அவன் வீட்டுக்கே போக முடியாது, உங்களை ஜெயில போட்டுருவோன்றாங்க. அவசர அவசரமா தன்னுடைய பேக்கேஜ் எல்லாம் திறந்து, ஐயோ எந்தல இருக்க கூடாதா, ரூபன் தேடுறான், எந்தல இருக்க கூடாதா, சிமியோன் தேடுறான், ஐயோ எந்தலாச்சும் இருக்கணுமே, எங்களுக்கு யாருமே இருக்கக்கூடாதே, லேவி தேடுறான், காத்து தேடுறான், இசக்கார் தேடுறான், எல்லாரும் தேடுறாங்க, நப்தலி தேடுறான், எல்லாரும் தேடுறாங்க. ஆனால் பாருங்க வம்புக்குனே யாருடைய யாருடைய மூட்டையில் தான் இருக்கிறது, பெஞ்சமினுடைய மூட்டையில் இருக்கிறது. அவனுக்கெல்லாம் சொல்லிட்டா அவங்க சொல்கிறானுங்க, யூ ஆர் ஆல் ஃப்ரீ, எல்லாம் பத்து பேரும் போங்க வீட்டுக்கு, பெஞ்சமின் மட்டும் எங்கே வரணும், மறுபடியும் எங்கே வரணும், அரண்மனைக்கு எகிப்துக்கு வந்துடணும் அப்படின்னா இவன் மட்டும் வந்தால் போதும், நீங்களாம் போங்க, அனுப்பிச்சிட்டாங்க, போக முடியுமா எல்லாரும், இவன் போனால் பத்து பேரும் பின்னாடியே போதும், ஏன்னா மூக்கணங்காய் இங்கே தானே இருக்குது, இவன் கூட தான் போக முடியும், இல்லைனா அங்கே போனால் வீட்டில் அப்பா செத்து போயிடுவார். ஆகினால இவனை மட்டும் கூட்டு போகிறாங்க, கூப்பிடாமலே போகிறாங்க இவனுக்கு பத்து பேரும், அவனை மட்டும் கூட்டு போகிறாங்க, ஆனால் இவனை மட்டும் இவனுங்கெல்லாம் கூப்பிடாமலே போகிறானுங்க, பின்னாடியே போகிறானுங்க, போயிட்டாங்க நிற்கிறாங்க. யோசேப் அப்படியே யோசேப் வச்சும் அப்படியே பயங்கர அப்படி நெஞ்செல்லாம் நிமித்திக்கிட்டு அப்படி நிற்கிறாரு. அவங்களை பார்த்து சொல்கிறாரு, டாய் எப்படிப்பட்டதான தைரியம் உங்களுக்கு, இவனுங்கெல்லாம் நடுங்கிட்டு தொடையெல்லாம் நடுங்கிட்டு கையெல்லாம் நடுங்கிட்டு ஐயா இல்லைங்கயா அப்படின்னு பயந்துட்டு இருக்கிறானுங்க. யாருக்கிட்ட எவ்வளோக்கு வித்தானுங்க, எங்கே தூக்கி போட்டானுங்க, என்னான்னு கேலி பண்ணானுங்க, என்னன்னா பேசிக்கிட்டு இருந்தானுங்க. ஆனால் அவளை பத்து நடுங்கிறானுங்க பாருங்க, நடுங்கி நிற்கிறானுங்க, கீழே விழுந்துட்டானுங்க, மறுபடியும் கால் விழுந்துட்டாங்க. அப்போது இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அவன் காலில் விழுந்து எழுந்திரிச்சு அவனுங்க வந்து, இல்லை நீங்கள்லாம் திருடனுங்க, நீங்கள்லாம் வந்து நீங்கள்லாம் வேவு பார்க்க வந்திருக்கிறவனுங்க, நான் அப்போவே சொல்லிட்டேன், நீங்கள் மோசமானவனுங்க, நீங்கள் சரியே கிடையாது அப்படின்னு யோசிப்பு மறுபடியும் போட்டு தாக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ இந்த பசங்கள்லாம் ஒருத்தரோட ஒருத்தன் பேசிக்கிறானுங்க, தெரியுமா பேசிக்கிறானுங்க, நம்முடைய தம்பியை தூக்கி நம்ம வந்து தப்பே பண்ணாத தம்பியை தூக்கி நம்ம வந்து வித்துட்டோமில்ல, அவனை தூக்கி குழியில் போட்டோமில்ல, அவனை பற்றி நம்ம தப்பாக பேசணுமில்ல, அதுக்குத்தான் கத்தர் நமக்கு சரி கட்டுறாரு. அதனால் வந்த பிரச்சனை தான் அந்த பிள்ளை மேலே, அந்த பிள்ளைக்கு நம்ம பண்ணுமே, ஒன்றும் பண்ணாத அந்த பிள்ளை இதுபோல் பண்ணுமே, அதனால் வந்ததான விளைவு தான், அதுதான் இப்படிலாம் நடக்குது நமக்கு அப்படின்னு இவனுக்கு ஒருத்தனோடு ஒருத்தன் பேசிக்கிறானுங்க. அவனுங்களாம் நினச்சிக்கிறானுங்க யோசேப்புக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இவனுக்கு பாட்டு பேசுகிறானுங்க. இவனுக்கு பேசுறது அவருக்கு நல்ல காதில் விழுது, நல்லா கேக்குது, நல்லா புரியுது. அப்போ இவனுங்க இந்த பத்து பேர் என்ன செய்தானுங்கன்னா, வேதம் எதிர்பார்க்கின்றதான ஒன்றை அவர்கள் செய்தார்கள். தங்களுடைய தவறை உணர்ந்து, தங்கள் தப்பிதத்தை உணர்ந்து அதை அறிக்கை செய்தார்கள். அவர்கள் மனம் திரும்பினார்கள். எபிரேய பாஷையில் அதற்கு பெயர் டெஷுவா. எல்லாரும் சொல்லுங்க, டெஷுவா. டெஷுவா மீன்ஸ் டு டேர்ன் ஒன் செல்ஃப் அரவுண்ட், தன்னைத்தானே வேறு பாதையிலே மாற்றுவது.
நம்ம தமிழில் அதுக்கு சொல்லணும்னா மனம் திரும்புதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மனம் திரும்புதல் தஷுவா அப்படி என்றால் என்ன அர்த்தம்னா, இட் இஸ் நாட் சேயிங் ஐ ஆம் சாரி, ஐ ஆம் சாரிங்க அப்படின்னு சொல்கிறதான வார்த்தை அல்ல. மனம் திரும்புதல் என்றால் ஐ ஆம் சாரிங்க அப்படின்னு சொல்கிறதான காரியம் அல்ல.